இந்த வீடியோவில் அண்ணா நினைச்சி ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரிசல்ட்டு வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிக்க வந்துருச்சு அப்படின்ட்டு டெலகிராமில் ஜாயின் ஆகிருங்க. இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, நேத்தி நான் ஒரு சார்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரிசல்ட் எல்லாமே ப்ராசஸில் போய்கிட்டு இருக்குது, ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஓகேங்களா, ஒன் ஆர் டூ டேஸ் அப்படின்னா நான் நேற்று நைட்டு கேட்டேன், அதாவது வெனஸ்டே நைட்டு கேட்டேன், வெனஸ்டே அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஓகேங்களா, மேக்ஸிமம் அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே. ஓகேங்களா, தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஃப்ரைடே நைட்டு அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டேயில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் தான் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது, திடீர்னு பண்ணிடுவாங்க. ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஈவினிங்லேருந்து நைட்டுக்குள்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு மேபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் கழித்து ஒன் வீக் கழித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு விடலாம். இல்லை எல்லாத்துக்குமே காமனாக ஒன்றா கூட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படி பிரித்து கூட விடலாம். என்ன ஏது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா,